கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. நமச்சிவாய மந்திரம் நாதந்தாள் மந்திரம் உமாபதி மந்திரம் உலகாளும் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன், மதுரையில் விளையாடும் சுந்தரேசன், கயிலை சிதம்பரத்தில் நடராஜன், காசி கங்கையிலே விஸ்வநாதன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவாணன், கடவுர் திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரன், கண்ணப்பன் கண் பார்த்த காளத்தியப்பன், கண்ணெற்றி கனல் கொண்ட அண்ணாமலையன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். தேர்கொண்ட ஒற்றியூரில் மாணிக்க தியாகன், பாலூட்டும் சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரன், சீர்கொண்ட ஆரூரில் தியாகராஜன், திருவானை காவிலே ஜம்புகேஸ்வரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஞானத்தின் வடிவான ஞானலிங்கம், சகலம் எல்லாம் காக்கும் பூதலிங்கம், ஆனந்த நிலை காட்டும் மாதிலிங்கம், ஆகம சுடரான ஜோதிலிங்கம். ஓம் ஓம் ஓம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினால் இன்றைக்கு வாழும் தெய்வமாக விளங்குகிற நம்முடைய ஆசான் அவர்களுடைய பேரருளினால் இந்த பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு வாய்த்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் எந்த ஜென்மத்திலும் மறக்க முடியாது. அந்த விதத்தில் இவ்வளவு அன்பையும் பண்பையும் என் மீது பொழிந்து நல்ல ஆன்மீக கருத்துக்களை கேட்பதற்காக கூடியிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளிலும் விழுந்து வணங்கி என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏழாம் படைவீடாக, தமிழகத்தில் நாம் கண்டு களிக்கக்கூடிய 64வது நாயன்மாராக, நம் அனைவருடைய பெருமைக்கும் பெருமிதத்திற்கும் உரியதாக இந்த அற்புதமான குடிலை வடிவமைத்து நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற அரங்கமகா தேசிக சுவாமி அவர்களுடைய அருள் நம்முடைய உள்ளத்திலும் நம் அனைவருடைய இல்லத்திலும் விளங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு கருணை செய்ய வேண்டும். இந்த அரங்கத்தை ஒரு முறை பாருங்கள். நால்வர் திருமக்கள் அனைவருடைய ஓவியம், மகான்கள் என்று சொன்னவர்களுடைய ஓவியம் அத்தனையும் நிறைந்திருக்கிறது. இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு வரலாறு நினைவுக்கு வந்தது. திருமுறைகளை எல்லாம் எழுதி தொகுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ராஜராஜ சோழனுடைய காலத்திலே அவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் நினைத்தபோது சமணமும் பௌத்தமும் தழைத்தோங்கி இருந்த காலம் அது. அதனால் என்ன செய்தார்கள், சைவத்தினுடைய பிழிவாக இருக்கிற திருமுறைகள் மக்களிடத்திலே சென்றால் அவர்கள் சமண சமயத்தை விட்டுவிட்டு பௌத்த மதத்தை விட்டுவிட்டு எல்லோரும் சைவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற காரணத்தினால்
சமணர்கள் செய்த ஒரு பெரிய கொடுமையான செயல், திருமுறைகளை எல்லாம் கட்டி, அப்பெல்லாம் ஓலைச்சுவடுதான், ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டிருந்த திருமுறைகளை கட்டி தில்லையம்பதியிலே ஒரு அறைக்குள்ளே போட்டு பூட்டி வைத்து விட்டார்கள். சைவத்தை தழைக்க வைத்துக் கொண்டிருந்த மக்களில் சிலர் போய் கேட்டார்கள், நாங்கள் அந்த சுவடியை எடுத்து படிக்க வேண்டும் என்று. அப்பொழுது சமணர்கள் போட்ட பெரிய ஒரு செயல் என்ன தெரியுமா சொன்னார்கள், இதை எழுதியவர்கள் யார், சைவ சமய குரவர்கள் நால்வர்கள் தானே, அந்த நான்கு பேரும் எதிரிலே வந்து நின்று அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் நாங்கள் இந்த கதவை திறந்து திருமுறைகளை உங்களுக்கு வழங்குவோம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். அப்ப இருக்கிற மக்கள் நினைச்சாங்க, ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் மாணிக்க வாசகரையும் எந்த காலத்துக்கு நேர கொண்டு வர்றது, அவர்களெல்லாம் வாழ்ந்து முடிந்த காலம் எப்ப, அப்ப நமக்கு இந்த திருமுறைகளை வாய்க்காதா என்று அழுது கொண்டிருந்த காலத்தில் அமைச்சர் வழி நடத்த, அதன் மூலமாக ராஜராஜ சோழன் இந்த செய்தியை அறிந்து தில்லை சிற்றம்பலத்து கோயிலுக்குள்ளே போய் அந்த பூட்டப்பட்டிருக்கிற அறைக்கு வெளியிலே நின்று கொண்டு, இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய திருமுறைகளை இப்பொழுதே திறந்து மக்களுக்கு எடுத்து கொடுங்கள் என்று ஆணையிட்டார். ஆனால் அங்கே இருந்த அந்த தீட்சணியர்களை வாங்கியவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், நால்வர் பெருமக்களும் நேரே வந்தால்தான் நாங்கள் இந்த கதவை திறப்போம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் ராஜராஜ சோழன் சொன்னான், நாளை காலை சைவ சமய குரவர்கள் நால்வரும் இந்த அரங்கத்திற்கு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இதை கேட்டவுடன் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், ஞானசம்பந்த மூர்த்தி நேரே வருவதா, நாவுக்கரசர் எந்த காலத்திற்கு வரப்போகிறார் என்று. பொழுது விடிந்தது, மன்னன் குறிப்பிட்ட நேரமும் வந்தது, நான்கு விதம் விதமான அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகள் அந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தன. ஒவ்வொரு பல்லக்கிலும் முதல் பல்லக்கு தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண்மதி சூடி என்ற அற்புதமான பதிகத்தை எழுதிய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவச் சிலை அதற்குள்ளே இருந்தது. அடுத்த பல்லக்கு வந்து நின்றது, அதற்குள்ளே முன்னம்மவனுடை நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடை ஆரூர் கேட்டாள் பெயர் தும்மவனுக்கே பிச்சியானாள். இந்த தேவார பதிகத்தை எழுதிய 80 வயது தள்ளாத வயதிலும் உழவார பணி செய்த அப்பர் பெருமானுடைய திருவுருவச் சிலை இருந்தது. மூன்றாம் பல்லக்கு வந்து நின்றது, அதற்குள்ளே எட்டி பார்த்தார் ஒரு திருவுருவச் சிலை. அது யாருடைய சிலை என்றா யோசிக்கிறீர்கள், மற்ற பற்றெனக்கின்றி நின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றரும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே என்று நான் மறந்தாலும் என் நாம் மறக்காது என்று பாதிகம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அழகான திருவுருவச் சிலை நான்காம் பல்லக்கு. யார் இருப்பார் என்று எட்டி பார்த்தார்கள், அதற்குள்ளே ஒரு அழகான திருவுருவம், கழுத்திலே அழகான ருத்ராட்ச மாலை, கையிலே ஓலைச்சுவடி தாங்கிய ஒரு திருக்கோலம். யாராக இருக்கும்? ஆம், அவர்தான் நம்முடைய அருள் மணி வாசக பெருமானாக இருக்கிறார். அழகாக காதார் குழையாட பைம்பூன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி
ஜோதி திறம் பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதி திறம் பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆரேலோரெம்பாவாய். மாணிக்க வாசக பெருமானுடைய திருவுருவச் சிலை, இந்த நான்கு பல்லக்குகளும் வந்து நின்றன, நான்கு திருவுருவச் சிலைகளும் நின்றன. இப்பொழுது மன்னன் பேசத் தொடங்கினான். இதோ பார்த்தீர்களா, நீங்கள் யார் நால்வர் நேரடியாக வர வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த நால்வரும் வந்து விட்டார்கள். எங்கே அறையை திறங்குங்கள் பார்க்கலாம் என்றான். அருகிலே இருந்த ஒருவர் சொன்னார், மன்னா என்ன உளறுகிறாய், இந்த பல்லக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெறும் செப்பு சிலைகள் தானே, இந்த செப்பு சிலைகளையா நாங்கள் கேட்டோம்? இல்லை, உயிரும் தசையும் சதையுமாக வந்து நிற்கிற கோலத்தோடு அந்த நால்வர் பெருமக்கள் வந்தால்தான் நாங்கள் இந்த திருக்கதவத்தை தாழிடத்தை திறக்க முடியும் என்றார்கள். மன்னன் சிரித்து கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னான், அப்படியா, இந்த நான்கு உருவங்களும் திருவுருவச் சிலைதானா? ஆம். இந்த நான்கு திருவுருவங்களையும் வெறும் சிலை என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம். இந்த நான்கு திருவுருவங்களும் சிலை என்றால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜபித்து ஓங்காரத்தோடு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, அந்த நடராஜ பெருமானும் வெறும் சிலைதான். ஆடிப்போனார்கள் கேட்டவர்கள் எல்லாம், அது எப்படி? ஆக உள்ளே இருக்கிற ஆண்டவன் சிலை என்றால் அந்த சிலை வடிவத்திலே இருக்கிறவர்களும் சிலை, உள்ளே இருக்கிறவன் என் உயிர் என்று நீங்கள் நினைத்தால் இந்த நான்கு சிலைக்குள்ளும் உயிர் இருக்கிறது, அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள், இப்பொழுது ஒத்துக்கொள்ளுங்கள், நடராஜ பெருமானும் இவர்களும் ஒன்றென்றால் கதவை திறங்கள் என்று சொன்னான். காலில் விழுந்து வணங்கினார்கள். கதவு திறக்கப்பட்டது. உள்ளுக்குள்ளே இருக்கிற திருமுறை நூல்களை எல்லாம் ஒரு குழந்தை இனிப்பை நாடுவது போல ராஜராஜ சோழன் ஓடி ஓடி போய் பார்க்கிறான். ஒவ்வொரு சுவடியாக எடுத்து பார்க்கிறான். பாதி சுவடிகளுக்கு மேலாக கரையான் அரித்து பாடல்கள் தடுமாறி போய் முழு வடிவம் பெறாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த சுவடிகளையெல்லாம் ஏடு தட்டி தூசு போக்கி வெளியிலே எடுத்து கொண்டு வந்து அமைச்சர் பெருந்தகையினுடைய கையிலே கொடுத்தான். அவர் சொன்னார், மன்னா எவ்வளவு பெரிய பணியை நீ செய்திருக்கிறாய், இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக உன்னை பாராட்டப் போகிற பணி அல்லவான்னா. ராஜராஜ சோழன் சொன்னான், அப்படி நினைக்காதீர்கள், என்ன நிலைமை தெரியுமா ஆனது, இவ்வளவு திருமுறைகளில் பாதி திருமுறைகள் கரையானுக்கு இரையாக்கப்பட்டு விட்டதே, நான் பாவியாகி விட்டேனே, முழு திருமுறையையும் தேடி தொகுத்து சமுதாயத்திற்கு கொடுக்கிற பணி எனக்கு கிடைக்காமல் போனதே என்று சொன்னார். அதற்கு அமைச்சர் சொன்னார், மன்னா அப்படி நினைக்காதே, இந்த காலத்திற்கு ஏற்ற இந்த மக்களால் பின்பற்ற தகுந்த இவர்களுக்கு தகுதியான திருமுறைகள் அப்படியே இருக்கின்றன, இவர்களால் பின்பற்ற முடியாத இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத திருமுறைகள் தான் அழிந்து போயிருக்கின்றன, ஆகவே காலத்திற்கு தேவையான திருமுறைகளை காப்பாற்றிய பெருமை உனக்கு என்றைக்கும் உண்டு, நீ திருமுறை கண்ட சோழன் என்று பாராட்டினார்கள். சபையோர்களே, அதே வரலாற்றை இங்கேயும் பொருத்தி பாருங்கள். இங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் சாதாரண ஓவியங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் உயிர் படைத்த ஓவியங்கள். அன்றைக்கு ராஜராஜ சோழன் நால்வரை கொண்டு வந்து நிறுத்தி திருமுறைகளை பாதுகாத்து உலகத்திற்கு கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய மகான் அரங்க மகா தேசிக சுவாமிகள் இந்த உயிருள்ள மகான்களை இந்த மன்றத்திற்கு அழைத்து வந்து நம் மனதுக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை கண்மத்தை மாயையை அழித்து நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, நான் என்ன நன்றி கடன் திரும்ப செய்ய போகிறேன். இந்த கை காலு மூக்கு இதெல்லாம் கடவுள்கிட்டேந்து கடனாக வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கினா என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணுமோ அப்படியே திருப்பி கொடுக்கணும். கடவுள் இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பும் பொழுதே ரெண்டு கண்ணை கொடுத்து, பார்க்கறதுக்கு ஒளியை கொடுத்து, காதை படைத்து, ஐம்புலன்களை ஐம்பொறிகளை கொடுத்து, கால்களை கொடுத்து நடப்பதற்கு அனுப்பி இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும், இதற்குண்டான புண்ணியத்தை சேர்த்து இறந்த பிறகு இந்த உறுப்புகளை கவனமாக கடவுள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுக்குள்ள பல பேர் விரலை ஒடிச்சு கையை ஒடிச்சு உறுப்பை மாத்தி பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஒன்றும் நடக்கலை.
இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறதே. பிறந்தவுடன் எனக்கு கிடைப்பது தாலாட்டு, இந்த உடம்பை விட்டு உயிர் போகிற பொழுது கிடைப்பது நீராட்டு, இடையில் நான் பெற வேண்டியது வெறும் பாராட்டல்ல, நல்லவர்களின் பாராட்டு. அது கிடைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தாலாட்டு அம்மா பாடுவா, நமக்கு புரியுமா? அந்த குழந்தைக்கு புரியுமா பாடுற தாலாட்டு? அவ என்னென்னமோ சொல்லி பாடுவா. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவிதாய் தாலேலோ. அம்மா பாடுவா பார்த்துருக்கீங்களா கிராமங்கள்ல? ஆராரோ ஆரீரோ ஆராரோ, இவன் போன பிறவில எவனா இருந்தானோ ஆரிவரோ, இந்த பிறவில என்னவா ஆக போறானோ ஆராவாரோ, அடுத்த பிறவில என்னவா ஆக போறானோ. அத்தனை கனவுகளோடு தன் பிள்ளை சிறப்பா வரணும்னு அம்மா தாலாட்டு பாடினா நமக்கு புரியாது. சரி, உடம்பை விட்டு உயிர் பூரா பிரிந்தவுடன் நீராட்டுன்னு ஒண்ணு நடக்குது. அதாவது எனக்கு தெரியுமா, உடம்புல உசுரே இல்லையே, அப்புறம்லாம் எனக்கு தண்ணி ஊத்துறானா இல்ல தண்ணியதான் ஊத்துறானா தெரியாது. பிறந்தவுடன் கிடைக்கிற தாலாட்டு எனக்கு புரியாது, இறந்த பிறகு எனக்கு ஊற்றுகிற நீர் தெரியாது. ஆனால் நான் மனதோடும் உடம்போடும் உயிரோடும் வாழுகிற காலத்தில் எனக்கு கிடைக்கிற பாராட்டு தான் என்றைக்கும் எனக்கு புரிந்தது அறிந்தது தெரிந்தது. ஆகவேதான் நல்ல விஷயங்களை பாராட்டுங்கள். சுவாமிகளிடத்திலே போய் ஆசீர்வாதம் வாங்குகிற பொழுது அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்லா இருப்பான்னு வாழ்த்துகிறாரே, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் வேண்டின்னா திருமுறையில. கடவுளுக்கு கோயில போய் அர்ச்சனை பண்றீங்க, ஒரு அம்மா அழகா சொல்லுது, வீட்டில் பிரச்சனை இல்லை என்றால் கோவிலில் அர்ச்சனை இல்லை. உண்மைதான், வீட்டுக்குள்ளேயே தொடங்கி விடுகிறதே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை. பையன் சொல்றான், எனக்கு உலகத்துல ஒரு எதிரி இருப்பான்னா அது எங்க அப்பன் தாங்கிறான், எங்க அப்பா போன பிறகு வீட்டுக்குள்ள வர்றேங்கிறான். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு மோசமா இருக்கிறார்கள். ஒழுக்கத்தினுடைய சீர்கேட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இளைய சமுதாயத்தை தயவு செய்து நம்ம குடிலுக்கு அழைத்து வாருங்கள். அது தாய்மார்கள் நினைச்சாதான் முடியும். ஏன்னா நம்மளையே சுத்திக்கிட்டு இருக்குது குழந்தை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னை வளர்ப்பினிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னா. மண்ணில பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் சமமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை அழைத்து வாருங்கள். காரணம், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை, ஒரு இளைஞர். மதுரைக்கு பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் திருவாத ஊர், இன்னைக்கும் டவுன் பஸ் போகுது, வாய்ப்பு கிடைத்தால் போய் பாருங்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாதபுரீஸ்வரர்னு பேர். ஊர் பேரு திருவாத ஊர், இறைவன் பேரு வாதபுரீஸ்வரர். யார் வணங்கிய இடம் தெரியுமா? வாயு பகவான் சிவபெருமானை வணங்கிய இடம், அதனால அந்த இடத்திற்கு வாதபுரி என்று பெயர். அந்த ஊரிலே பிறந்தவர் திருவாத ஊரார் என்று பெயர். ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கிற இறைவனுக்கு பெயர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என் பையன்கிட்ட கேட்டேன், டே திருச்சிராப்பள்ளியில இருக்கியே, சிவங்கோயிலுக்கு போயிருக்கியா, ஈசன் பேர் தெரியுமான்னு. 25 பேர்ல 24 பேர் அமைதியா இருந்தான். ஒருத்த மட்டும் எழுந்து சொன்னான், தாயுமானவர். அப்பா நல்ல வேலை தப்பிச்சேண்டா. சரி, உமையம்மை பேர் என்னன்னு கேட்டேன், இன்னைக்கு வரையில எவனும் சொல்லல, யாருக்கும் தெரியாது. மட்டுவார் குழலி, என்ன அழகான தமிழ் சொல். மட்டுன்னா தேன்னு பொருள். தேன் நிறைந்த மலர்களை தலையிலே சூடிய மங்கை கூந்தலை உடையவள் மட்டுவார் குழலி. ஏலவார் குழலி ஏகாம்பரநாதன், காஞ்சியிலே இருக்கிற எம்பெருமான். உமையம்மைக்கு பேரு ஏகாம்பரநாதன் என்று பெயர். அந்த உமையம்மைக்கு ஏலவார் குழலி, ஏலம் போல நறுமணம் வீசுகிற குழலை உடையவள். நம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய ஈசனுடைய பெயரும் உமையம்மையினுடைய பெயரும் முதல்ல நமக்கு தெரியணும்.
அதுவே நம்ம குழந்தைகளுக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஊரில் இருக்கிற சிவம் பேரை தான் பிறக்கிற பிள்ளைக்கு வைப்பான், அங்கே இருக்கிற உமையம்மையினுடைய பேரை பிறக்கிற குழந்தைக்கு வைப்பார்கள். அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்த காலம் எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது. இன்னைக்கு தான் எல்லாம் பைபாஸில் போயிடுறோமே, ஊருக்குள்ளேயே ஒருத்தரும் போக மாட்டேங்கிறோமே. அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கோயிலை சுற்றி வந்தாங்க. அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கணும்னா கூட ஒரு அரை சுத்து சுத்துவீங்க ஐயா, கா கிலோ தக்காளி வாங்க இன்னொரு சுத்து சுத்துவீங்க. உங்களையும் அறியாம காய் வாங்குகிறீர்களோ இல்லையோ மெய்யை வாங்கினீர்கள், கடவுளை சுத்தி வந்தோம். ஆனா இன்னைக்கு ஊர் ஒரு பக்கம் போயாச்சு, நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு பக்கம் போயாச்சு, கோயிலுக்கு போறது சுற்றுலா போற மாதிரி போறான். ஏன் அவ்வளவு தொலைவிலே கோவில் சென்று விட்டது? ஆனால் அப்படி இல்லை. திருவாத ஊர் அருமையான திருவூர், அழகான திருக்குளம். அந்த ஊரிலே அருமையான வாழுகிற மக்களுக்கு சம்பு பாதாச்சாரியார் என்பவருக்கும் சிவஞானவதி என்போருக்கும் குழந்தையாக பிறக்கிறார். திருவாத ஊரார் என்று குழந்தைக்கு பெயரிட்டார். குழந்தைக்கு பெயரிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரஸ்வதி என்று பெயரிட்டு வாங்கிறது பூரா முட்டையா வாங்கும். ஆரோக்கிய சாமின்னு பேர் இருக்கும், மருத்துவமனையிலே ஆண்டு முழுவதும் இருப்பான். நல்ல பாம்புன்னு பேர், கடிச்சா உயிர் போயிடும், ஆனால் அதுக்கு பேர் நல்ல பாம்பு. பல பேருக்கு பெயரும் வாழ்க்கையும் பொருந்தாது. ஆனால் இவருக்கு குழந்தைக்கு எப்படி பெயரிட்டார்கள் பெற்றோர்? வாத ஊரார் என்று பெயரிட்டார். அந்த குழந்தை வில்லாற்றல் வேலாற்றல் எல்லாவற்றிலும் திறமை மிக்கவனாக கோவிலுக்கு சென்று கற்றுக் கொடுத்தார்கள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் சிவன் சிந்தை, ஒன்றை எண்ணும் போதும் எழும்போதும் சிவன் சிந்தை, பேசும் போதும் பேணும் போதும் சிவன் சிந்தை, ஒன்றை பூசும் போதும் தொழும் போதும் அவன் சிந்தை. பிறந்த நாள் தொட்டு அந்த குழந்தை அவ்வளவு மகிழ்ச்சியாக வளர்ந்தது. அறிவிலே திருவுடையனாக இருந்தான். 16-17 வயசாச்சு. இந்த குழந்தையினுடைய திறமை அரசவைக்கு போச்சு. மன்னன் யார் ஆளுகிறவன்? பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன். அந்த மன்னனுடைய அவைக்கு இந்த செய்தி போகிறது, மன்னா நம்முடைய ஊரில் 16-17 வயது நிரம்பிய ஒரு பாலகன் இளைஞன் துடிப்பா இருக்கிறான். மன்னன் சொன்னான், அவனை இந்த அவைக்கு அழைத்து வா. போய் நிற்க வைத்தார்கள். அவனிடத்தில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பாக விடையளித்தான். மன்னனுக்கு மகிழ்ச்சி. நாளை முதல் நீதான் எனக்கு அமைச்சராகிறாய். அமைச்சர்க்கு அழகு வருமுன் உரைத்தலை. இது இது இப்படி இப்படி நடக்க போகிறது என்று மன்னனுக்கு திட்டமிட்டு கொடுக்கிற பணி அமைச்சர் பணி. அந்த பணியை திருவாத ஊரருக்கு வழங்கினான் அரிமர்த்தன பாண்டியன். மெத்த மகிழ்ச்சி. ஆனால் இறை தொண்டுக்கு எள்ளளவும் இது தடை தொண்டாக இருந்து விடக்கூடாது. அன்னைக்கு பதவி வேண்டாம் என்று சொன்னவர்கள் உண்டு. இன்றைய காலகட்டம் எப்படின்னு நான் சொல்லி நீங்க அறிந்து கொள்ளவே வேண்டாம். எங்கள் ஊர் கவுன்சிலரை எம்எல்ஏ ஆக்கினோம், எம்எல்ஏவை அமைச்சராக்கினோம், அமைச்சரை மத்திய அமைச்சராக்கினோம். ஆனால் கடைசி வரையில் எங்களால் அவரை மனிதராக்கவே முடியவில்லை அப்படின்னு கவிதை எழுதுறான். அப்படிப்பட்ட நிலைமையில பதவி ஆசை பிடித்து அலைகிற இந்த உலகத்தில் மாணிக்கவாசக பெருந்தகை எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்றார். மன்னன் ஒத்துக்கொள்ளவில்லை. அமைச்சர் பொறுப்பினை கொடுத்தார். மிக சிறப்பாக அமைச்சு தொண்டை அருமை தொண்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மிகப்பெரிய அரசவை, மன்னர் அமர்ந்திருக்கிறார், பக்கத்திலே அமைச்சர் வாத ஊரார், ரெண்டு குதிரை படை தலைவர்கள் அரங்கத்திற்குள்ளே நுழைந்தார்கள். ரத கஜ துரக பதாதி, நான்கு படை ஒரு மன்னனுக்கு மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகை படை குடி, மன்னனுக்கு ஆறு அரசு என்று சொல்லிவிட்டு முதல் தகுதி ஒரு மன்னனுக்கு படைதான் முக்கியம். வந்தவர்கள் குதிரைப்படையை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து மன்னனிடத்தில் சொன்னார்கள், மன்னா நம்முடைய குதிரைப்படையிலே இருக்கிற குதிரைகள் அனைத்தும் கிழட்டு குதிரைகளாக மாறிவிட்டன. நோய்வாய்ப்பட்ட குதிரைகள் தான் எஞ்சி இருக்கின்றன.
இவற்றை வைத்துக் கொண்டு நாளைக்கு நம்மால் படை நடத்தி செல்ல இயலாது. ஆகவே உடனடியாக குதிரைகளை புதிதாக வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனேயே மன்னன் வாத ஊராரின் பக்கம் திரும்பி சொன்னான், வாத ஊராரே, நம்முடைய களஞ்சியத்திலே இருக்கிற பொன்னையும் பொருளையும் வேண்டிய அளவு எடுத்துச் செல்லுங்கள். நம்முடைய நாட்டிற்கு தேவையான தகுதியான குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று உத்தரவிட்டார். பெரியோர்களே, அன்றைக்கு குதிரைகளை அரேபிய நாட்டிலே இருந்து இறக்குமதி செய்தார்கள். தமிழன் அந்த காலத்திலேயே கடல் வாணிபத்திலே கரை கண்டவன். இன்னைக்கென்னையா பேசிக் கொள்ளுகிறோம், அன்றைக்கே பண்டமாற்று முறையை தொடங்கி வைத்தவன் தமிழன். நெல்லுக்கு மாற்றாக உப்புக்கு மாற்றாக பொருளை மாற்றிக் கொள்ளுகிற பண்டமாற்று முறை தமிழன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. கடல் வாணிபம், நாவாய், வங்கம், பரிசல், கப்பல், தோணி, எத்தனை பேர் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு பொருளை அதிகம் பயன்படுத்துவோமோ அந்த பொருளுக்கு பெயர் அதிகம் இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த ஒரு பொருளை அதிகம் பயன்படுத்துகிறோமோ அந்த பொருளுக்கு பெயர்கள் அதிகமாக இருக்கும். இவன் கடல் வாணிகத்தை அதிகம் பயன்படுத்திய காரணத்தினால் தமிழன் கடலுக்கு மேலே விடப்படுகிற கப்பலுக்கு அத்தனை பேரை வச்சான். அரேபிய நாட்டிலே இருந்து குதிரைகள் வந்து தொண்டி துறைமுகம், முசிறி துறைமுகம். முசிறினா நீங்க உடனே இங்க இருக்கிற முசிறியை நினைக்க கூடாது, இந்த முசிறி அல்ல, இப்ப அது சேர நாட்டுல கேரளாவுக்குள்ள இருக்கிற முசிறி என்ற ஒரு துறைமுகம். அப்படி தொண்டி துறைமுகம் பாண்டி நாட்டுக்கு, கேரளாவிலே இன்றைக்கு இருக்கிற முசிறி சேர நாட்டு துறைமுகம். அந்த தொண்டி துறைமுகத்திலே வந்து அரேபிய நாட்டு குதிரைகள் இறங்கி இருக்கின்றன. பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அமைச்சர் பெருந்தகை வாத ஊரார் மனிதர்கள் நண்பர்கள் புடைசூழ புறப்பட்டு போகிறார் குதிரை வாங்குவதற்கு. போற வழி என்ன தெரியுமா? மதுரையிலிருந்து தொண்டி. இடையில வழி என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை. அவசியம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அழகு திருத்தலம். அந்த திருப்பெருந்துறை இருக்கக்கூடிய அந்த ஊர் வழியாக போகிறார். அந்த ஊர்ல ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரத்தினுடைய அடியில எம்பெருமான் இவரை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து ஓசை அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுதே கேட்கிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமக, சிவாய நமவோம், நம சிவாய. இந்த ஒலி திருவாதவார் காருகிலே வந்து விழுகிறது. இந்த ஒலி கேட்ட திசை நோக்கி செல்லுகிறார். தன் கையில கொண்டு வந்திருக்கிற பொருளை மறந்தார். தான் புடைசூழ வந்த மனிதர்களையெல்லாம் மறந்தார். அந்த ஓசை வந்த திசை நோக்கி நடக்க தொடங்கினார். அந்த ஓசையினுடைய முடிவு குருந்த மரத்தடியிலே போய் நின்றார். அங்கே தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம், கண்கள் மூடி பாதத்தினால் தன்னுடைய அடியார்களுக்கு அருளை தந்து கொண்டு அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்தார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் என்ற நான்கு பெருமக்களும் பாதத்திலே இருக்க எம்பெருமான் அவருக்கு அருள் புரிகிற காட்சியை பார்க்கிறார் வாதவூரார். மெய் மறந்தார், தன் நாமம் கெட்டார், எல்லாவற்றையும் மறந்து அவர் அடியிலே உட்கார்ந்தார். எம்பெருமானுடைய திருவருள் முழுக்க இவருக்கு கிடைத்தது. கண்களை மெல்ல திறந்தார் குரு. குருவினுடைய பார்வை இவர் மீது பட்டது. பட்டவுடன் மகிழ்ச்சியிலே வாத ஊரார் இருந்து வணக்கம் செலுத்தினார். செலுத்தியவுடன் குரு பேசத் தொடங்கினார். நீ யாது பற்றி இங்கு வந்தாய் என்று கேட்டார். பெரியோர்களே, ஞானத்தை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. பலவேறு இரத்த சம்பந்தமுடையவர்கள் உண்டு. ஆனால் இரத்த சம்பந்தமுடையவர்களுக்கும் ஞான சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற இடம் நம்முடைய ஓங்காரக்குடி. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட பெரியோர்கள் ஞானவான்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்து உக்காந்தாலாவது கொஞ்சம் ஞானம் கிடைக்காதா? எங்க ஊர்ல ஒருத்தர் தெருவுக்கு தெரு ஸ்ரீரங்கத்துல ராமாயண சொற்பொழிவு நடக்கும். சொற்பொழிவு முடிஞ்சது சூடா பொங்கல் கொடுப்பாங்க. ஒரு அடியார்
பாவம் தினமும் போவார். ராமாயண கதை முடிஞ்சதும் பொங்கல் தருவாங்க, சாப்பிடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். 10 நாள் முடிஞ்சு போச்சு ராமாயணம். 11வது நாள் வீட்டில் மனைவி கேட்டா, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, போகலையா கதை கேட்க? அடி போடி முடிஞ்சு போச்சு நேத்தோட கதை. அப்படியா, சரி சரி சரி, என்ன கதை ஏதாவது புரிஞ்சுதா, யார் கேட்டது அப்படின்னாரு. சரி அது போகட்டும், அது கிடக்கட்டும். இந்த மூலையில் மூங்கி கூட இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த மூங்கில் கூடைய சாணி அள்ளுறதுக்காக வச்சுருப்போம். அந்த மூங்கில் கூடைய எடுத்துக்கிட்டு போய் எதிரில் குளம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வாங்கன்னா. இந்த ஆள் யோசிக்கணுமா வேண்டாமா, மூங்கில் கூடையெல்லாம் பொட்டு தண்ணி சேருமா, ஒரு பொண்டாட்டி சொன்னாலேன்னு. ஆ சரி அப்படின்னு மூங்கில் கூடைய எடுத்துக்கிட்டு போய் குளத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தார். ஒரு பொட்டு தண்ணி இல்லை. இந்தம்மா என்னங்க இது, இரு 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 நான் மறுபடியும் போய் பிடிச்சிக்கிட்டு வரேன்னு மறுபடியும் போனார். மறுபடியும் தண்ணி இல்லை. 10 தரம் போனார் வந்தார், போனார் வந்தார், பொட்டு தண்ணி இல்லை. இந்த அம்மா அவரை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லிச்சு, இப்படித்தான் இருக்கு, நீ ராமாயண கதை கேட்ட போன லட்சணம்னு. அவருக்கு புரியல, என்னடி சொல்ற? ஆமா ஐயா, இப்ப இந்த 10 முறை அலைஞ்ச பாரு தண்ணி எடுக்க, அது மாதிரி 10 நாளைக்கு ராமாயணம் கேட்க போன, ஒரு விஷயமாவது உன் மண்டல ஏறிச்சா? அவரு சொன்னாரு, உண்மைதாண்டி, நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான். இந்த மூங்கில் கூடையில தண்ணி தாங்காது, தேங்கி நிக்காதுன்னு எனக்கு தெரியல. 10 முறை போயிட்டு 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 வந்தேன், ஒரு பொட்டு தண்ணி கூட அதுல இல்ல. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, அழுக்கு படிஞ்சு மூலையில கிடந்த மூங்கில் கூட இப்ப வெள்ள வெளையர்னு சுத்தமாச்சு பாத்தியான்னாரு. அப்படித்தான் இந்த அரங்கத்துக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நமக்கு, இந்த மகான்களுடைய பார்வை படுவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கோமோ இல்லையோ, காலு தானா வந்து இங்க உட்கார்ந்துருது, உடம்பு தானா வந்து இந்த நாற்காலியில அமர்ந்துருது, காது தானா, கடவுளான மூடி வைக்கல காதுக்கு, நல்ல வேலை காது திறந்திருக்குது. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் மூங்கில் கூடை சுத்தமாக்கப்பட்டது போல உங்கள் உள்ளம் தூய்மையாக்கப்படுகிறோம். அதுக்குத்தாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதற்குத்தான் இவ்வளவு முயற்சி. ஒரு பக்கம் குத்துப்பாட்டு, சினிமா போஸ்டர், நம்மளை பிடிச்சு இழுக்க தொலைக்காட்சி தொடர், எவ்வளவோ இருந்தோம் மனதை தூய்மைப்படுத்த ஒரு இடம் இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறோமே. இந்த எண்ணத்தை மாணிக்க வாசகர் நினைச்சாராம். மன்னனிடுகிற கட்டளையை ஏற்ற அமைச்சராக பணி செய்து கொண்டிருக்கிற நான், ஆனால் இப்பொழுதுதான் ஞானத்தை தேடி வந்தேன். பலருக்கு ஞானம் கடைசி வரையில் கிடைக்காமலே கூட போகும். ஒரு சிறு பையன் முனிவர்கிட்ட கேட்டான், குருநாதா பக்தின்னா என்ன? விறுவிறுன்னு கூட்டிக்கிட்டு போய் அவன் தலைமுறையை பிடிச்சி ஆத்துக்குள்ள டகார்னு அழுத்திட்டாரு. 1, 2, 3, 4, 5 கடைசியா வெளியில இழுத்தாரு. அவன் திக்குமுக்காடி, குருநாதா குருநாதா, பக்திக்குத்தானே விளக்கம் கேட்டேன், பரலோகம் போறதுக்கு வழியா கேட்டேன். அவர் சொன்னாரு, அது கிடக்கட்டும், தண்ணிக்குள்ள ஒன்னு அழுத்திருந்தேனே, அப்ப நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டாரு. அவன் சொன்னான், அட போ சாமி, எப்ப நம்மளை தண்ணியை விட்டு வெளியில இழுப்பாரு குருநாதர்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அதுக்கு பேர் தான்டா பக்தி. ஆமா, இந்த உலகங்கிற பெரிய கடல்ல கடவுள் உன்னை பிடிச்சு அழுத்தி இருக்கிறார். எப்படா அந்த கடலை விட்டு வெளியில வரப்போறோம்னு நீ நினைக்கிற பாரு, அப்படி நீ நினைக்கிற ஒவ்வொரு நினைப்பும் தான் பக்தின்னா. பல பேர் இப்பயாவது வெளியில வரணும்னு நினைக்கிறானோ, சில பேர் அதுதான் சுகம்னே நினைக்கிறானே, அவனை என்ன செய்யறது? இவன் என்னைக்கு ஞானம் பெற்று என்னைக்கு இதுல இருந்து வெளியில வந்து? வாத ஊரார் சொன்னார், எம்பெருமானே, இவ்வளவு நாள் வீணா கழிச்சிட்டேன், இனிமேலாவது நான் ஞானம் பெற வேண்டும்னாரு. சரி, நீ கொண்டு வந்திருக்கிற பொருளை எல்லாம் வைத்து ஒரு கோயிலை இந்த இடத்திலேயே கட்டுன்னார். கோயில் கட்ட ஆரம்பித்தான். கோயில் கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. தஞ்சை பெரிய கோயிலை போன வாரம் எங்கள் மாணவர்களோடு சுற்றுலாவுக்கு போய் பார்க்க போயிருந்தேன். நாம் எவ்வளவோ விஷயங்களை சரியாக சொல்கிறத விட தவறாக சொல்லியே பழக்கப்பட்டிருக்கோம். கோபுரத்தின் நிழல் கீழே விழாதது அதெல்லாம் பொய். போய் பாருங்க, தஞ்சை விமானத்தினுடைய நிழல் சரியாக கீழே விழுவுது. தவறாக சொல்லியே குழந்தைங்களை வளர்த்துருக்கோம். கோபுரம் வேறு, விமானம் வேறு. இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது.
விமானம் என்பது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற கருவறைக்கு மேலே எழுப்பப்படுகிற உயரமான கட்டிட பகுதிக்கு பேர் தான் விமானம். திருச்சுற்று அமைக்கப்பட்டு அந்த திருச்சுற்று வாயிலே எழுப்பப்படுகிற உயரமான கட்டட அமைப்புக்கு பேரு கோபுரம். ரெண்டும் வேற. உலகத்திலேயே பெரிய கோபுரம் ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே பெரிய விமானம் தஞ்சை பெரிய கோயில் விமானம். அதை எப்படித்தான் கட்டினானோ யோசித்து பாருங்கள். மலை பக்கத்தில் கிடையாது, கற்கள் வசதி கிடையாது, ஆனால் கிரானைட் கற்களை போல வைத்து யானையின் முதுகிலே சாரம் அமைத்து இன்னமும் சாரப்பள்ளம்னு ஊர் இருக்கு, அந்த சாரப்பள்ளத்திலே இருந்து சாரம் போட்டு கல்லை மேலே ஏற்றி இவ்வளவு வியப்பான ஒரு திருக்கோயில். இன்னொரு சிறப்பு தெரியுமா அந்த கோயிலுக்கு? வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை போய் பாருங்கள். கடவுள் பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்லையா, உள்ளுக்குள்ள போ, தானா உனக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கந்தக ஒரு கவர்ச்சியான இடம் அந்த இடம். என்ன செஞ்சிருக்கிறான் அந்த கருவறையில? எல்லா திருக்கோவிலிலும் கருவறை கட்டி முடித்த பிறகுதான் எம்பெருமானுடைய சிலையை உள்ள கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வோம். இதானே நம்மளுடைய முறை. அப்ப கருவறை வாயில் எப்படி கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த திருவுருவச் சிலையை உள்ள கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும். அப்ப உள்ள பிரதிஷ்டை பண்ணக்கூடிய சிலை கருவறை வாயில விட சிறுவா இருந்தாதான் உள்ள போகும். ஆனா போய் பாருங்க, ஆவுடையார் பெரிய ஆவுடையார் பிரகதீஸ்வரர், நீங்க அந்த சிலையை கோயிலை கட்டி முடிச்ச பிறகு கருவறையை கட்டி முடிச்ச பிறகு உள்ள கொண்டு போயிருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறான்? முதல்ல எம்பெருமானை பிரதிஷ்டை செய்து அதற்கு பிறகு வட்ட வடிவமாக திட்டமிட்டு அதற்கு பிறகு கருவறையை அமைத்து அதற்கு பிறகு மேலே விமானத்தை எழுப்பி இருக்கிறான். பெரியோர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எம்பெருமானை முதல்ல பிரதிஷ்டை செஞ்சாச்சுன்னா மேலே கட்டும் பொழுது எந்த விதமான பின்னமும் ஏற்பட்டுறக்கூடாது அந்த சிலைக்கு. நீங்க மேலே சிற்பி செதுக்கும் பொழுது ஒரு கல்லு தப்பி தடுமாறி கீழே விழுந்ததுன்னா சிவலிங்கம் பின்னமா போயிடும். அப்ப எத்தனை நேர்த்தியாக, எவ்வளவு கவனமாக, என்ன ஒழுங்கினை அமைத்து கொண்டு இந்த பதர் நெல் இருக்கிறது பாருங்கள், அந்த நெல்லை கொண்டு வந்து அந்த எம்பெருமானை சுற்றி போட்டு கலம் கலமாக நிரப்பி அந்த சிலை கொஞ்சமும் விண்ணப்பட்டு விடாமல் அதற்கு மேல அந்த விமானத்தை அவன் கட்டியிருக்கிறான். தமிழனுடைய கட்டடக்கலை இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்தா எவ்வளவோ பெருமைன்னு சொல்லுவாய்யா, இதை தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலே எவனும் பெருமையா சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன ஒரு பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட கோவில் இந்த கோயிலை கட்டணமா? திருப்பெருந்துறையில இன்றைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அழகு என்று சொல்லுகிறோம். திருப்பதிக்கு வடை அழகு, திருப்பதிக்கு லட்டு அழகுன்னு இன்னொரு முறை சொல்லாதீங்க. லட்டு நம்ம முறையே கிடையாது, இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த பிறகு அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தது பூந்தி. அதை பார்த்து நம்ம ஆளுக பூந்தி எல்லாம் உருட்டி லட்டாக்கி திருப்பதி லட்டழகு அப்படின்னு மாத்திவிட்டான். திருப்பதி வடை அழகு, ஸ்ரீரங்கம் நடை அழகு. இந்த எம்பெருமானை தோளிலே தூக்கி கொண்டு நடந்து போகிறார்கள் பாருங்கள், அவங்களுக்கு பேரு ஸ்ரீபாதம் தாங்கிகள். அதை சுருக்கி சீமாந்தாங்கி சீமாந்தாங்கின்னு இன்னைக்கும் சொல்றான். அவங்க நடக்கிற நட நம்மளால நடக்க முடியாது. அதே போல சீரா ஆர்மியில நடக்கிற மாதிரி நடப்பாங்க. ரங்கநாத பெருமான தோளிலே வைத்து கொண்டு ஒருத்த கால் பெசகுனாலும் பெருமான் கீழே விழுந்துருவார். அதனாலதான் ஸ்ரீரங்கம் நடை அழகு, காஞ்சிபுரம் குடை அழகு. இந்த வரதராஜ பெருமாள் வெளியில உலா வருகிறார்னா முதல்ல நாலு குடை வரும், விளவிளேர்னு அகன்ற குடை, வெண்கொற்ற குடை, காஞ்சிபுரம் குடை அழகு. மன்னார்குடி மதில் அழகு, ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மதில போய் பாருங்க, அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்கும் அவ்வளவு அற்புதமான கட்டிடக்கலை சிறப்பு. திருவிடை மருதூர் தெரு அழகு, இன்னைக்கு தெருவே போச்சுங்க, எல்லாம் சாலையா மாறிச்சு, எங்க இருக்குது தெரு, எங்க பார்த்தாலும் மாற்றம். திருவிடை மருதூர் தெரு அழகு, ஒவ்வொன்றிலும் ஒரு அழகு. அதுபோல திருப்பெருந்துறையிலே கொடுங்கை அழகு. அந்த திருக்கோயிலுக்கு போனால் நாம தேர்ல கொடுங்க கட்டுறோம் பார்த்திருக்கீங்களா,
அந்த தேர் அசைந்து வர வர அந்த கொடுங்கை அசைய அசைய அது ஒரு தனி அழகு. அப்படி கல்லாலேயே கொடுங்கை அமைய பெற்றிருக்கிற ஒரே கோயில் திருப்பெருந்துறை. அவ்வளவு கஷ்டப்பட்டு திருக்கோயிலையெல்லாம் கட்டி முடிக்கிறார். அப்போதான் வாத ஊராரோடு கூட போன படைத்தலைவரில் ஒருத்தன், சுவாமி இந்த பொருளையெல்லாம் கொடுத்து குதிரை வாங்க சொன்னாரே மன்னர், தாங்கள் அதை மறந்துவிட்டு இப்படி கோயிலையல்லவா கட்டி கொண்டிருக்கிறீர்கள்னா, இது அவர் காதலையே விழலை. நம்மளுக்கு சும்மா விட்டுருவானா? உடனே ஓலை பறந்தது. யாருக்கு? அரிமர்த்தன பாண்டியனுக்கு. நீர் கொடுத்த பொன்னையும் பொருளையும் வைத்து கொண்டு இங்கே கோயில் கட்டி கொண்டிருக்கிறார், குதிரை வாங்கின பாட்டையே காணோம். மன்னனுக்கு வந்ததே கோபம். அங்கிருந்து ஆளை அனுப்பினார். இந்த க்ஷண குதிரையும் கையுமாக மாணிக்க வாசகரை அழைத்துவார்னா. இங்க போய் நின்ன உடனேயே வாத ஊரருக்கு தோன்றியது, ஆஹா, நாம் மிக பெரும் தவறையல்லவா செய்து விட்டோம். குருவின் காலிலே போய் விழுந்தார். குருவே, நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள் என்ற காரணத்திற்காக கொண்டு வந்த பொருளையெல்லாம் வைத்துவிட்டு கோயில் எழுப்பிவிட்டேன். இப்பொழுது மன்னன் குதிரையை கேட்கிறானே, நான் என்ன செய்வேன் என்றார். கவலைப்படாதே, ஆவணி மூலத்தன்று குதிரைகள் அனைத்தும் வரும் என்று உன் மன்னனிடத்திலே போய் சொல். என்றைக்கு? ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்றைக்கு குதிரைகள் வரும். மன்னனுக்கு மகிழ்ச்சி. ஆஹா, ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரப்போகின்றன. ஆவணி மாதம் மூல நட்சத்திரம், மன்னன் ஆவலாக மன்னன் உள்பட மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் சும்மா விடுவாரா? தன்னுடைய தொண்டராயிற்றே, தனக்கு இவ்வளவு பெரிய திருக்கோயிலை எழுப்பியவராயிற்றே. ஆகவே பார்த்தார், தானே ஒரு குதிரை வியாபாரியாக உருக்கொண்டார். பெரியோர்களே, மதுரை மண் அவ்வளவு சிறந்த மண். கால் தரை தோய 64 திருவிளையாடல்களையும் நிகழ்த்துவதற்காக சிவபெருமான் நடந்த மண் மதுரை மண். அவ்வளவு சிறப்பந்த மண்ணுக்கு. ஆகவே குதிரை வியாபாரியாக மாற்றி 4 வேதங்களையும் 4 குதிரைகளாக மாற்றி குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக அந்த மதுரையை நோக்கி குதிரை படையோடு அரபி குதிரைகளை அழைத்து கொண்டு வருகிறாராம். மன்னனுக்கு மகிழ்ச்சி. பூரண கும்ப மரியாதை வைத்து அந்த குதிரை வியாபாரியை வரவழைத்து அவருக்கு வரவேற்பு செய்து பக்கத்திலே வந்த வாத ஊரரையும் வணங்கி, தவறாக எடுத்து கொண்டு விட்டேன் தங்களை. ஆஹா, என்ன அற்புதமான குதிரைகள்! அது சாதாரண குதிரையா? ரிக் குதிரை, யஜுர் குதிரை, சாமக்குதிரை, அதர்வன குதிரை அல்லவா? 4 வேதங்களும் குதிரைகளாக வருகின்றன. அதை பார்க்க பார்க்க அழகு. மன்னனுக்கு மகிழ்ச்சி. எங்கே, இந்த குதிரைகள் சரியான குதிரைகள் தானா? திறம் காண வேண்டும் அல்லவா? ஆகவே தரம் காணுபவர்களை அழைத்துவான். அன்னைக்கே போலிகள் இருந்திருக்கின்றன. அதனால குதிரை வியாபாரிகளாக அவன் நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் கூப்பிட்டு, இந்த குதிரைகள் தரம் வாய்ந்த குதிரைகள் தானா என்பதை சோதித்துப்பார் என்றார் மன்னன். சோதித்து பார்த்தவர்கள் சொன்னார்கள், மன்னா, இது மாதிரி குதிரைகளை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று. மன்னனுக்கு மெத்த மகிழ்ச்சி. வாத ஊரரை பாராட்டினார். இந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டிலிலே அடையுங்கள் என்றான். கொட்டிலிலே அடைத்தார்கள். மன்னனுக்கு மகிழ்ச்சி. இரவு படுக்கையிலே படுத்து கொண்டு உறங்கப் போனான். கொட்டிலிலே இருக்கிற குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின. நரிகள் எல்லாம் ஊளையிட ஆரம்பித்தன. ஆரம்பித்ததோடு மட்டுமல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொங்கிகளாக இருக்கிற வயதான குதிரைகளையும் கடித்து குதறத் தொடங்கின. ஊருக்குள்ளே பாய்ந்தது. உறங்குகிற மக்களையெல்லாம் எழுப்பின. எங்கு பார்த்தாலும் ஓலம் ஓலம் ஓலம், மன்னா காப்பாற்று காப்பாற்று என்று. இந்த குரல் மன்னனின் காதுக்கு எட்டியது. அவன் அழைத்தான் அத்தனை பேரையும். என்ன நடக்கிறதங்கே? மன்னா, வாத ஊரர் அழைத்து வந்தாரே, அந்த குதிரைகள் எல்லாம் என்னவாயின? அந்த பரிகளெல்லாம் நரிகளாக மாறிவிட்டன மன்னான்னா. மன்னனுக்கு கோபம். கூப்பிடு அந்த வாத ஊரரை. அழைத்து கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்தினார்கள். என்ன செயல் செய்தீர்கள்? நீங்கள் சரியான செயலையா செய்திருக்கிறீர்கள்? மன்னனுடைய பொருளை தவறாக பயன்படுத்தியது முதல் குற்றம். மன்னனை ஏமாற்றுவதற்காக நரிகளை எல்லாம் வித்தை செய்து பரிகளாக மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் இரண்டாவது குற்றம். அந்த நரிகள் எல்லாம் சாமானியப்பட்ட நரிகளா? என் நாட்டிலே இருக்கிற மக்களையும் குதிரைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. குற்றத்தின் மேல் குற்றமாக அடுக்கி கொண்டு போகிறீர்கள். இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? மண்ணை தோண்டி, சுடுமணலை தோண்டி,
இந்த மாதிரி கொளுத்துகிற வெயில் காலத்தில் கழுத்து வரையில் வாத ஊரரை நிறுத்தி தண்டிக்கிறானாம் மன்னன். அப்பொழுது அழுகிறார், ஆண்டவா, உன்னை வணங்குகிறவர்களுக்கு சோதனை தானா? ஒரு காலமும் சோதிக்காமல் நீ அருளை தரவே மாட்டாயா? சோதிப்பது, சோதனைக்கு உள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் ஈசன் மட்டும்தான். உமைக்கு அத்தனை தூரம் சோதிப்பதற்கு மனம் வராது. தன் குழந்தையல்லவா? அதனால்தான் சொன்னார், பித்தாங்கிற சொல்லுக்கு பொருளை சொல்லுகிற பொழுது அகிலாண்ட நாயகி மாலையில சிவபெருமானே நீ பித்தந்தாண்டா, பின்ன இருக்கிற காசெல்லாம் கொட்டி ஒருத்தன் கோயில் கட்டி வச்சிருக்கிறான், அவனை கொண்டு போய் மண்ணை தோண்டி இப்படி சுடுமணலிலே கழுத்து வரையிலே தண்டனை கொடுத்து நிறுத்தி இருக்கிறார். அழுது ஒழுதினாராம். ஆண்டவன் பார்த்தார், தன் கைகளை மண்ணிலே வைத்தார். வை கை, கை வைத்த இடம் வைகை ஆறு பொங்கி பெருகி ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் குளிர்ச்சி. மன்னன் நடுங்கி போனான், ஓடி வந்தான். மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய காலிலே விழுந்து வணங்கினான். மன்னிக்க வேண்டும், தங்களுக்கு தண்டனை கொடுத்த காரணத்தினால் எவ்வளவு பெரிய கொடுமைக்கு நான் ஆளாகிவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான். வையை யாரு பெருக்கெடுத்து ஓடுகிறது மதுரை நகர் முழுவதும். மதுரையை அழித்து மக்களை அழித்து எங்கு வாற்றாலும் வெள்ளக்காடு. என்ன செய்வதென்று மன்னனுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் மாணிக்க வாசக பெருந்தகை ஆண்டவனிடத்திலே வேண்ட, மெல்ல 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 வெள்ளம் குறைந்தது, ஆனாலும் வெள்ளத்தின் சீற்றம் குறையவில்லை. மன்னன் ஆலோசனை செய்தான். அமைச்சர் பெருமான் உட்பட அத்தனை பேரையும் உட்கார வைத்து ஊருக்குள்ளே போய்க் கொண்டிருக்கிற இந்த வெள்ள நதியை எப்படி தடுத்து நிறுத்துவதென்று ஒருவர் சொன்னார், மன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் என்று பகுதி பகுதியாக நிலப்பகுதியை அளந்து விடுவோம். அவரவர்கள் அவரவர்களுடைய நிலப்பகுதிக்கு வருகிற நீரை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மன்னனும் ஒத்துக்கொண்டான். ஒவ்வொரு பகுதியாக அளந்து 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 விடுகிறார்கள். அப்பொழுது அந்த ஊரில் வந்தி கிழவி என்றொரு கிழவி, அந்த கிழவிக்கென்றும் ஒரு பகுதியை அளந்து விட்டார்கள். ஆனால் அவளோ வயது மூதாட்டி, புட்டு செய்து விற்பதையே வாழ்க்கை தொழிலாக கொண்டவள். அவளுக்கு இந்த நிலப்பகுதியை அடைப்பதற்கு உரிய முயற்சி இல்லை. அவள் ஆண்டவனிடை நோக்கி வேண்டிக் கொண்டு அமர்ந்திருக்கிறாள். எல்லா பகுதிகளும் அடைபட்டு விட்டன மன்னா, வந்தி கிழவியினுடைய பகுதி மட்டும் அடைபடவில்லை, அதற்குள்ளாக வையையாற்று நீர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு செய்தி போச்சு. வந்தி அழுதாளாம். இந்த செய்தி ஈசன் பார்த்தார். தானே ஒரு கூலியாளாக, தானே ஒரு வேலையாளாக அற்புதமாக கால் தரை தோய மண்ணிலே நடந்து வந்தாராம். நடராஜதயாநிதியே உன்னை நம்பினே நான் கதியே, நடராஜதயாநிதியே உன்னை நம்பினே நான் கதியே, நடனம் புரியும் தில்லை நடராஜா, சுடரோங்கிய கனக சபை தனிலே, சுடரோங்கிய கனக சபை தனிலே, சுந்தர திருநடனம் புரியும் தில்லை நடராஜ தயாநிதியே உன்னை நம்பினே நான் கதியே, சேயாகிய எனது குரல் உந்தன் செவிகளில் கேட்கலையோ, சேயாகிய எனது குரல்கள் உந்தன் செவிதனில் கேட்கலையோ, தாயாம் சிவகாம சுந்தரி, தாயாம் சிவகாம சுந்தரி, வழிபடும் அணவாளா குணாளா நடராஜதயாநிதியே உன்னை நம்பினே நான் கதியே. அழுது முடித்தாள். ஆண்டவன் வேலையாளாக தெருவில் வந்தான். அவனை பார்த்ததும் இவளுக்கு மகிழ்ச்சி. அவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தாள். அப்ப ஈசன் கேட்டானா, சரி, உனக்காக நான் இந்த வேலையை நான் செய்கிறேன், மண்ணை கொண்டு வந்து இட்டு நிரப்ப வேண்டும், அதற்கு நீ என்ன கூலி தருவாய் என்று கேட்டான். இவள் சொன்னாள், நான் என்ன பெரிதாக வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிற உதிர்ந்து போன புட்டுக்களை உனக்கு நான் கூலியாக தருகிறேன் என்றார். சிவபெருமான் சொன்னாராம், முதல்ல கூலியை கொடு, அப்புறமா வேலையை செய்கிற. இப்ப இருக்கிறது மாதிரியே அப்பவும் இருந்திருக்கு பாருங்க.
கூலிகளை பெற்று கொண்டாராம். அழுக்கு படிந்த அந்த ஆடையை நீக்கி அள்ளி கொடுக்கிறாள் அந்த அன்னை. கைகளை நீட்டி வாங்கி பெற்று கொண்டு புட்டினை உண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆஹா என்று ஆடி, கையில மண்ணு வெட்டி, கையில ஒரு கடப்பாறை, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தலையில கூடைய சுமந்து கொண்டு வையை ஆற்றுக்கு மகிழ்ச்சியா போறாராம். ஏன், தன் மனைவி ஆயிற்றே வைகை, அவளோடல்லவா இப்பொழுது நீர் விளையாட்டு செய்ய போகிறோம். ஓடி போய் பார்க்கிறார், கடை கடந்து வருகிறது நீர் வெள்ளம். அதை பார்த்த உடனே இவருக்கு மகிழ்ச்சி. கரையில கூடையை வைத்தார், மண்வெட்டியை போட்டார், கடப்பாறையை போட்டார், ஓடி போய் வையை ஆய்த்து நடு ஆத்துல போய் துபீர்னு குதிச்சார். கொஞ்ச நேரம் ஆளையே காணும், எங்க போனாருன்னு அத்தனை பேரும் தேடுறான். தூரத்து மடுவிலே சென்று தலையை மட்டும் உயர்த்தினார். இப்படி அங்கும் இங்குமாக நீச்சல் அடித்து கொண்டு மகிழ்ச்சி வெள்ளத்துல கடக்காராம். ஒரு பொட்டு தண்ணியை கூட அவர் அடைச்ச பாடில்லை. இவர் இப்படி கூத்தாடுற காரணத்தினால தண்ணி இன்னும் வேகமா வேற வருது ஊருக்குள்ள. அத்தனை பேரும் வந்து இடத்திலே போய் முறையிட்டார்கள். பாவம், அவள் என்ன செய்வாள்? இவன் செய்வான் என்று நம்பிதானே கூலியை வேற முதலில் கொடுத்து விட்டாள். செய்வதறியாது கையை பிசைந்தார். செய்தி மன்னனுக்கு போச்சு. எத்தனைப்பட்டாலும் சில பேர் திருந்தவே மாட்டான். மன்னனுக்கு கோபம், மறுபடியும் வந்தான். ஆத்தங்கரையில வந்து பார்க்கறான். மன்னா, அதோ பார்த்தீர்களா அந்த அடியாளை, எங்கே என்று அவன் பார்ப்பதற்குள்ளாக மறைந்து இன்னொரு இடத்துல போய் தாயை தூக்குறார். கோபம் இவருக்கு. கரையிலே இழுத்து வந்து நிறுத்தி கையில் கோல் கொண்டு ஓங்கி முதுகில் ஒன்று போட்டான். ஈசனுடைய முதுகிலே விழுந்தது அந்த அடி. அடி விழுந்த அடுத்த நொடி கையில பிடித்திருந்த கூடையை கீழே போட்டார். மாயமாய் மறைந்தார் இறைவன். இறைவன் மேல் விழுந்த அடி அரசனுக்கு விழுந்தது, அரசமா தேவிக்கு விழுந்தது, அங்கிருந்த படை வீரர்கள் அத்தனை பேருடைய முதுகிலும் விழுந்தது, மதுரை மாநகரத்து மக்கள் அத்தனை பேருடைய முதுகிலும் ஒரு அடி விழுந்தது. அத்தனை பேரும் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுதுதான் மன்னன் உணர்ந்து கொண்டான், வந்திருப்பவன் அந்த ஆளவாய் அண்ணல் அல்லவா. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. திருநீரு பூச மாட்டேங்கிறான் ஐயா, தமிழ்நாட்டில் திருநீரு பூச மாட்டேங்கிறான். வாரியார் சாமி அழகா சொல்லுவார், புகை வண்டியில பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எதிரில ரெண்டு இளைஞர்கள், ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட சொல்றான், என்னடா சாமி செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கிற மாதிரி நெத்தி பூரா இப்படி திருநீர் பூசிருக்குதுன்னு. நானும் நம்மளா இருந்தா கொதிச்சு போயிருப்போம். சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஆமா தம்பி, குடியிருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்போம், குட்டிச்சவருக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்க மாட்டோம். என்ன அழகான பதில். திருநீர் நீரில்லா நெற்றி பாழ்னா. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே. திருநீற்றுப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் எழுதியது. அப்படிப்பட்ட அருமையான அந்த திருநீற்று பதிகம் எழுந்த மண் அந்த மதுரையும் பதியில விழுந்த அடி உணர்ந்து கொண்டான். காலில் விழுந்தான். இன்னமே நீர் அமைச்சராக இருக்காதீர்கள், உங்களுக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் தருகிறேன், நீங்கள் இனி சிவத்தொண்டை ஆற்றுங்கள். மாணிக்க வாசக பெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டு அந்த குறுந்த மரத்தடிக்கு சென்றார். அங்கேதானே ஈசன் எழுந்தருளி இருக்கிறான். அங்கிருக்கக்கூடிய ஈசனை பார்த்தார். அவனுடைய பாதார விந்தத்திலே விழுந்தார். பெரியோர்களே, சிவபுராணம் பிறந்தது. எப்படி தொடக்கம்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எதை முதல்ல பாடுறாரு? பாதத்தை பாடுறாரு. தாழ் வாழ்க, தாழ் வாழ்க. சிவபுராணம் தெரிந்தவர்கள் அனைவரும் சொல்லி பாருங்கள், சிவபுராணம் பாதிக்கு மேல தாழ் வாழ்க, தாழ் வாழ்க என்று தொடங்கும். ஏன்? பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல தெரியணும், இல்லைன்னா நமக்குத்தான் அது அவமானம். சொல்ல தெரியலையே,
மற்ற சமயத்தில் கேட்குறாங்க, ஏண்டா உங்கள் முருகனுக்கு ஆறு முகங்கிறீங்க, உங்கள் முருகனுக்கு 12 கண்ணுங்கிறீங்க, உங்கள் பிரம்மாவை கேட்டால் 5 தலைங்கிறீங்க, ஒரு தலையை சிவபெருமா கிள்ளிவிட்டாரு அதனால் 4 தலைங்கிறீங்க, சிவபெருமானை கேட்டால் 5 முகங்கிறீங்க, முருகப்பெருமானுக்கு கரங்கள் கேட்டால் 12ங்கிறீங்க, அப்புறம் காலை மட்டும் ஏண்டா 2 வச்சுருக்கீங்க. பிற சமயத்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், அதையும் ஒரு 12 வைக்க வேண்டியது தானே, நமக்கு சொல்ல தெரியல, அவமானத்தால் குனியிறோம். ஆனால் சான்றோர் பெருமக்கள் விளக்கம் சொன்னார்கள், முருகனுடைய அழகை பார்ப்பதற்கு முகங்கள் 6, அவன் கருணையை பெறுவதற்கு கண்கள் இருக்கின்றன, அவன் வீரத்தை வியப்பதற்கு கரங்கள் இருக்கின்றன, ஆனால் என்னுடைய பக்தன் என் அடியவன் துன்பத்திலே கண்ணீர் வடிக்கிற பொழுது வேகமாக ஓடி வருவானா, அவனுக்கு எந்த காலை பற்றுவது என்று என் பக்தன் திண்டாடக்கூடாது என்பதற்காக 2 கால்களை வைத்து இந்த 2 காலை புரியடா போதும். ஏன் துன்பம் வர்ற நேரத்தில் நாமாவே இருக்க மாட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியாது, உனக்கு கண் இல்லையா, உன் கோயிலையே சுத்தி வந்தேனே, உனக்கு காது கேட்கலையா, இப்படியெல்லாம் திட்டுவான்னு தெரிஞ்சுதான் 2 காலை வச்சு, இவ்வளவு காலை வச்சிருக்கியே நான் எந்த காலை பிடிப்பேன் என்று தடுமாற்றம் கூடாமல் 2 கால்களை வைத்தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. என்ன அருமங்க, உலகத்துல எந்த பக்தி இலக்கியமும் சொல்லலைங்க, கண்ணு இமைக்கிற நேரத்துல கூட கடவுளே ஒண்ணு மறந்துடக்கூடாது. இது ஏன், இது அனிச்சை செயல்னு பேர். நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் உங்களையும் அறியாம இந்த கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருக்கும், நீங்க எந்த முயற்சியும் அதுக்கு எடுக்கவே வேண்டாம். கடவுளே, நான் எந்த முயற்சியையும் எடுக்காவிட்டாலும் நீ எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இமைக்கிற பொழுது கூட இறைவா உன்னை நான் மறந்துவிடக் கூடாது. ஜியு போப், பிரிட்டிஷ் அரசாங்க காலம், ஆங்கிலேய நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக வந்தவர். அவர் வந்த உடனே நம்ம ஆளுகளுக்கு கிறிஸ்தவ மதத்தை போதிக்கணும்னா மொத வேலை தமிழ் தெரியணும், தமிழ் தெரிஞ்சாதானே நம்ம நாட்டு மக்களெல்லாம் மாற்ற முடியும். அதனால் தமிழ் படிக்க ஆரம்பித்தார். தமிழ் படித்தால் மட்டும் போதுமா, உள்ளத்தை உருக்கி ஆண்டவன்பாலே ஈர்க்கிற இதமான ஈரமான பதமான மொழி வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது, பக்தி மொழி என்று பெயர் பெற்ற பக்தி இலக்கியத்தை படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு முதல் நூல் எதை கொடுத்தார்கள், திருவாசகத்தை கொடுத்தார்கள். ஏன், இந்த உலகம் முழுக்க பிரளயம் வந்து மிகப்பெரிய சுனாமி வந்து இந்த உலகமே அழிந்து போய்விட்டாலும் கூட சிவபெருமான் தனக்கு துணையாக ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அது திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை மட்டும் தனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு கடவுளே எடுத்து வைத்து கொண்ட ஒரு இலக்கியம் இருக்கும் என்றால் திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்துக்கும் உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். அந்த திருவாசகத்தை ஜியு போப்பு கையில கொடுத்தாங்க, படிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வார்த்தையும் உருக ஆரம்பித்தது, ஒவ்வொரு சொல்லும் உருகியது. படித்து முடித்தார், அவரால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை. அதனால மறுபடியும் தன் நாட்டுக்கு போனார், மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். இங்கே இருக்கக்கூடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். என்ன கடிதம் தெரியுமா, திருவாசகம் எப்படி என் உள்ளத்தை உருக்கியது என்று தமிழில் ஒரு கடிதத்தை எழுதி ஜியு போப்பு பிள்ளைவாளுக்கு அனுப்புறார். அந்த கடிதத்தை பிள்ளைவாள் வாங்கி அதை அப்படி பிரித்து படிக்க போறாராம். முதல்ல வணக்கம்னு ஒரு வரி இருக்கு, அடுத்த 2 வரி திருவாசகம்னு இருக்கு, 3வது வரி தண்ணீர் பட்டு கசிந்து அந்த எழுத்து தெரியவே இல்லையாம், 4வது வரி எழுதுகிறாராம், பிள்ளைவாள் நான் திருவாசகத்தை படிக்க தொடங்கினேன், அப்படி படித்து படித்து எம்பெருமானுடைய உருக்கம் என் உள்ளத்துக்குள்ளே போய்
அடுத்த வரி படிக்க முடியாமல் என் கண்ணிலே இருந்து கண்ணீர் வழிந்தது. இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது கண்ணீர் விட்டு கொண்டே எழுதினேன். ஆகவே என்னுடைய கண்ணீர் துளிகள் கடிதத்தில் விழுந்து வார்த்தைகளை மறைத்து விட்டது. மன்னிக்கவும். அந்த கடிதத்தை முடிக்கிறார். யாரு? ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர். யாரு? ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர். யாரு? ஆங்கில தேசத்தை தாய் நாடாக கொண்டவர். ஆங்கில நாட்டை சார்ந்தவன், ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவன், வேற்று சமயத்தை சார்ந்தவன், திருவாசகம் படிக்கிறான். தமிழ்நாட்டில் சைவ சமயத்தை சார்ந்தவன், திருவாசகம்னா என்னன்னு கேட்கறாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? இன்னும் சில பேர் செத்தவன் வீட்டில் தான் சிவபுராணம் படிக்கணுங்கிறாயா? இது என்ன கொடுமை? வாழ்வதற்கான நூல். உயிரோடு இருக்கும்போது புண்ணியத்தை சேர்த்து வைக்காம செத்த பிறகு அவங்க அதில் போய் எதுக்கு சிவபுராணம் சொல்கிற? அவனுக்கு கேட்க போகுதா? வாழும் பொழுதே அவன் அதை படிக்கலை ஐயா. வாழுகிற பொழுது வாய் தவறி கூட சிவன்னு சொல்லாதவன். அன்னைக்கு வீட்டில் பிள்ளைகளுக்கு பேர் வச்சான், சிவராம கிருஷ்ணன். உன்னை தெரிஞ்சோ தெரியாமையோ சிவான்னு கூப்பிடும் பொழுது உன்னையும் அறியாம அங்க விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறானே சித்திர புத்திரன். ஒரு கணக்கு புத்தகத்தை நீ தடுமாறியாவது சிவான்னு ஒரு தரம் சொன்னா பிளஸ் ஒன்னு போட்டுக்கலாம்னு சொல்ல மாட்டானே. வாசி வாசி என்று வாசித்த தமிழ் உண்டு. திருப்பி போட்டா சிவா சிவா. உன்னையும் அறியாமலாவது சொல்லு. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன். அவனை சொல்லுகிற மாதிரி தொடங்குது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி திருப்பாதத்தை வணங்குவது அவ்வளவு சிறப்பு. அப்படி குருவை வாழ்த்தி வாழ்த்தி சிவபுராணத்தை சொல்லி முடிக்கிறார் குரு. சொன்னாராம், வாத ஊராரே, இன்று முதற்கொண்டு மாணிக்கம் பதித்த வார்த்தைகளை உன் வாசகமாக்கிக் கொண்ட காரணத்தினால் வாத ஊராராகிய நீ இன்று முதல் மாணிக்க வாசகனாக மாறுவாய். குரு அருள் திருவருளை தந்தது. இவர் கேட்டார், சுவாமி, நான் உங்களோடு வந்து ஐக்கியமாவதற்கு எனக்கு எப்பொழுது வேலை பிறக்கும் என்றார். குரு சொன்னாராம், தில்லையம் பதியில மையத்தில் கோயிலுக்கு நடுவில் இருக்கிற குளத்தில் இளமையாக்கினார் திருக்கோயில்னு இன்னைக்கும் இருக்கு, போய் பாருங்கள். திருநீலகண்ட புராணம் நடந்த ஊரல்லவா இளமையாக்கினார் கோயில். குளம் இருக்கிறது. அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரு தீப்பிழம்பு ஒன்று தோன்றும். அந்த தீப்பிழம்பு தோன்றுகிற பொழுது உன்னை சார்ந்து இருக்கிற நமச்சிவாய பதிகத்தை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் அந்த பிழம்பின் வாயிலாக என்னை வந்து சேர்வார்கள் அப்படின்னு. அப்போ இவர் கேட்டாராம், சுவாமி, என்னை சார்ந்தவர்களெல்லாம் உங்களை வந்து சேர்வார்கள் என்று சொன்னீர்கள், ஆனால் நான் எப்பொழுதும் உங்களை வந்து சேர்வேன் என்று குருவிடத்தில் கேட்டாராம். குரு சொன்னார், உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதல்லப்பா. உத்தரகோச மங்கைக்கு நீ செல்ல வேண்டும், திருவிடை மருதூருக்கு நீ செல்ல வேண்டும், திருவாரூருக்கு போக வேண்டும், திருவண்ணை நல்லூருக்கு செல்ல வேண்டும், திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும். இத்தனை ஊர்களுக்கும் சென்று இறைப்பணி ஆற்றிய பிறகு நீ சிதம்பரத்துக்கு வான்னார். இவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம். இத்தனை பணிகளையும் செய்து விட்டல்லவா அங்கே போக வேண்டும். ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன்னடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆனாத இன்பம் அருளும் மலை போற்றி. போற்றி 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 என்று இறைவனை குறித்து பாடத் தொடங்கி உத்தரகோச மங்கைக்கு போனார். பெரியோர்களே, இன்னைக்கும் சிவங்கோவில் எல்லா திருக்கோவிலிலும் அர்த்தஜாம பூஜை இரவு பூஜை நடக்கும் பொழுது
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவங்கோவிலிலும் இருக்கிற ஈசனும் தில்லை சிற்றம்பலத்துக்கு வந்து விடுவார் என்பது ஐதீகம். அதே போல எல்லா பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாளும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு இரவு பூஜைக்கு வந்துடுவார். அதுக்கு பேரு அரவணைன்னு பேரு, சிவங்கோவில் பூஜைக்கு அர்த்தஜாம பூஜைன்னு பேரு. அந்த அர்த்தஜாம பூஜை 18 வாத்தியங்கள் முழங்க அடாடாடா தில்லை சிற்றம்பலவனை தரிசிப்பதற்காக கூடியிருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இருக்கிற பொழுது, கோடையிலே இளை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறும் தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த நறுமணமலரே, மேடையிலே வீசும் மெல்லிய பூங்காற்றே பூங்காற்றின் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. வள்ளல் பெருந்தகை பாடினார். அப்படி நடராஜ பெருமானுடைய திருவடியில எல்லா கோயில் சிவபெருமானுடைய உருவமும் அங்கே போய் இருக்கும் என்பது இன்றைக்கும் ஐதீகம். தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனம் இல்லை, வரிசையுடன் பலவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுறும் ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி, சொப்பனங்கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்றபடியாகும் போதம், அற்புதம் மிருதங்கம் அது தாளமுருகீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகலோ யாது அடியவர்கள் கோஷ்டி, அரகராய என்ற மிருதவானவரை ஓட்டி, தில்லை வாழந்தனர்கள் கைபிடித்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்துணையும் அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி என்று நடராஜமூர்த்தியை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் சன்னதி, அதுக்கு பக்கத்திலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி, சைவமும் வைணவமும் ஒன்று என்பதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற அற்புதம் அந்த தில்லையிலே நிகழ்கிறது. அந்த தில்லைக்கு சொல்லி பாருங்கள், நீங்களெல்லாம் தில்லைக்கு போயிருக்கிறீர்களா? நீங்களெல்லாம் தில்லைக்கு போயிருக்கிறீர்களா? போனதில்லை, போனதில்லை, போன தில்லை, போன தில்லை, ஒருவனும் போனது இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த மண்ணுலகத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் போன தில்லை அது. அப்படிப்பட்ட தில்லைக்கு அவ்வளவு சிறப்பு, எல்லையிலே தில்லை காளி இருக்கிறாள். அந்த உயர்வு உடைய திருக்கோயில் அங்க கடைசியில மாணிக்க வாசகரை வா என்று சொல்லுகிறார். இவரும் ஒவ்வொரு ஊராக போய் இன்னைக்கும் அர்த்தஜாம பூஜை ஒவ்வொரு சிவங்கோவிலிலும் நிகழ்த்தினால் அது அவ்வளவு புண்ணியம். சிவனுக்கு அழகாக ஒரு திருப்பல்லக்கு செய்து குழந்தை பேர் இல்லாதவர்களெல்லாம் அந்த பல்லக்கினை சுமந்து கொண்டு வந்து உமையம்மை திருக்கோவிலில் தான், அம்பாள் சன்னதியில் தான் பள்ளியறை இருக்கும். சிவபெருமான் சன்னதியிலே இருந்து திருப்பல்லக்கு புறப்பட்டு எம்பெருமான் அம்பாளை தேடி வருவார். அந்த பள்ளி அறையிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியையும் அந்த பொன்னூஞ்சலிலே வைத்து இரவு இறுதி நைவேத்தியம் பால் நைவேத்தியம். அந்த பால் நைவேத்தியத்தை சொல்லுகிற பொழுது அத்தனை பேரும் சொல்ல வேண்டிய பதிகம் மாணிக்க வாசகர் அருளி செய்த பதிகம் உத்தரகோசமங்கை பதிகம். சீரார் பவளங்கால் முத்தங்கைராக ஏறாரும் பொற்பதம் ஏறி நாராயணன் நம்பி பொற்பலகையிட்டு, அந்த ஊஞ்சல அப்படியே திருப்பொன்னூசல் பதிகம் என்று அவசியம் படித்து பாருங்கள். அருமை பெரியோர்களே, அழகான தமிழ் சொத்து, ஆண்டவனை அடைவதற்காக பெற்ற பேரு அந்த திரு உத்தரகோசமங்கை திருப்பொன்னூசல் பதிகத்தை சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் ஈசனை பள்ளியறையிலே வைத்து திரு
காப்பு இடுவது என்பது இன்னைக்கும் எல்லா சிவங்கோயிலையும் உண்டு. திருவானைக்கா திருக்கோவிலாகட்டும், பக்கத்திலே இருக்கிற எல்லா சிவங்கோயிலிலும் இதை இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான தில்லையை கடைசியிலே வந்து சேருகிறாரா மாணிக்கவாசக பெருந்தகை. தில்லைக்கு வருவதற்கு முன்பு அவர் போன ஊர் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே மார்கழி மாதம் தங்கி இருக்கிற காலத்திலேதான் எம்பெருமானாலே அருளப்பெற்று அங்கே பாடப்பட்டதுதான் திருவம்பாவை 20 பாடல்களும். எம்பெருமானை பார்த்து பார்த்து அழகாக கண்ணொழுகக் கண்டு ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான். இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நிறைய படித்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள், தமிழ் கற்றவர்கள் இருக்கிறீர்கள், புலவர்கள் இருக்கிறீர்கள், பெருந்தகையாளர்கள் இருக்கிறீர்கள், சான்றோர் பெருமக்கள் இருக்கிறீர்கள். இந்த அவையில் ஒரு கருத்தை பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவம்பாவை பாட்டு எப்படி தொடங்குது? ஆதியும் அந்தமும் இல்லா. முதல் எழுத்து என்ன? ஆ. கோடு போட்டு அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்காளா? 30 பாட்டா? எப்படி முதல் பாட்டு தொடங்குது? திருப்பாவையின் முதல் பாட்டு என்ன? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள். முதல் எழுத்து என்ன? மா. நன்றாக இப்பொழுது இரண்டையும் பொருத்துங்கள். திருவம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர், திருப்பாவையை இயற்றியவள் ஆண்டாள். மாணிக்க வாசகர் தான் எழுதின திருவம்பாவைய ஆண்டாளை மனதில் வைத்து கொண்டு ஆகாரத்தை முதலெழுத்தாக வைத்து ஆதியும் அந்தமும் என்று தொடங்கினார். ஆண்டாள் நாச்சியார் மாணிக்க வாசக பெருமானை குருவாக வைத்து கொண்டு தான் எழுதிய முதல் பாட்டுக்கு முதலெழுத்தாக மார்கழி என்று மாவை போட்டார். சைவமும் வைணவும் இரண்டு கண்கள் ஐயா. நம் சமயம் இதைவிட எவ்வளவு சிறப்பாக ஒற்றுமையை சொல்ல முடியும்? நமக்குள்ள பிரிவினை வந்ததுனால தான் மாற்று சமயத்தவர்கள் நுழைந்தார்கள். நம்மிடத்தில் இருக்கிற பெருமை அருமை இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியறதில்ல. இதை நாமளே பேசிக்கிட்டு இருந்த என்ன புண்ணியம்? நாமெல்லாம் ஒரு நிலைக்கு வந்துட்டோம். வீடு வாவாங்குது, காடு போங்குது, அது மாறி ஆயாச்சு. இன்னைக்கு காடு வாவாங்குது, வீடு போங்குதுங்கிறான். எதையாவது கொஞ்சமாவது சேமிச்சு வச்சிருக்கிறோமான்னா, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறேன். ரெண்டு பெரியவர் பேசிக்கிறாரு. ஏ, பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேனே. பேரம் பேத்தி எடுத்துட்டியா? ஆ, எடுத்துட்டேனே. பென்ஷன் வாங்கிட்டியா? ஆ, பென்ஷன் வாங்கிட்டேனே. பைபாஸ் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேனே. வீடு வாங்குற மாதிரி, நகை வாங்குற மாதிரி பைபாஸ் பண்ணுறது இன்றைக்கி சாதாரண விஷயம். சுகர் வரலன்னா தான் இன்றைக்கி ஆச்சரியமாக கேட்குறான். மன்னர்கள் நகர்வலம் வந்த காலம் போய் மனிதர்கள் சுகர் வலம் வருகிற காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற வழி இல்லை. உணவு முறை சரியில்லை. நல்ல மனதை பண்படுத்துகிற பாடல்கள் இன்றைக்கு கேட்க முடியல. வெறி பிடிச்ச மாதிரி தான் அலையிறான் எல்லாம். மந்திரிச்சு விட்ட கோழிகள் மாதிரி மனிதர்கள் மாறிவிட்டார்கள். எது உண்மை நிலை என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் இனி யார் இவர்களை திருத்தப் போகிறார்கள்? அப்படிப்பட்டவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு தாங்க இங்கிக்கு குடில். அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள். குடி பழக்கம் இருக்கிறவனாக இருந்தாலும் கூட இந்த குடிலுக்கு அழைத்து வாருங்கள், அவன் திருந்துவான். காரணம், சிந்தையை திருத்துகிற வேலையை இன்றைக்கு நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் அறியாமல் நல்ல விஷயங்கள் கேட்கிற பொழுது நாம் மாறுவோம். அப்படி திருவம்பாவையை இயற்றிய மாணிக்க வாசக பெருந்தகை கடைசியா தில்லையம்பதிக்கு செல்லுகிறாராம். அங்கு இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்க்கிறார். தன்னுடைய அழகொழுக பாடல்களையெல்லாம் மக்களுக்கு தருகிறார். அவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காகவே பதிகங்களை எழுதியவர். ஆகவேதான் வள்ளல் பெருந்தகை சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். அது என்ன நான் கலந்து? நான்னா ஆணவம்னு அர்த்தம். இந்த ஆணவம் கலந்து பாடணும். எதுக்காக எல்லாருமா நாம ஜபம் பண்றதுன்னு சொல்லுவோம்? அத்தனை பேரும் சேர்ந்து இருந்து ஏன் நமச்சிவாயம்னு சொல்லணும்? ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்து நமச்சிவாயம் சொல்லிக்க முடியாதா?
எல்லாரோடும் கலக்கிற பொழுது நானும் அவர்களோடு கலக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஆணவமும் அழிகிறது. நான் எல்லோரோடும் சமமாகிறேன். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து எல்லாத்தையும் கலந்தா கூட திகட்டலங்கிறாரு. ஊன் கலந்து உயிர் கலந்து பாடுங்கால் அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டை பாடும் பொழுது இவ்வளவும் கலக்கணும்னு அர்த்தம். காப்பிய கலந்துகிட்டே பாட்டை பாடக்கூடாது. நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்று நிலை தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று பாடினார். அப்படி உவட்டாமல் இனிக்கிற வாசகம் அந்த திருவாசகத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு முறை ஓங்கார குடிலுக்கு வருகிற பொழுதும் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, எங்களை மாதிரி சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் இது பேட்டரி சார்ஜ் ஆகிற இடங்க. இது ஒரு முறை உள்ள வருகிறோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை அத்தனை சொற்பொழிவாளர்களும் இந்த மேடைக்கு வந்தாங்கன்னா ஃபுல்லா பேட்டரி சார்ஜ் ஏத்திக்கிட்டு போகலாம். ஒரு முறை இந்த இடத்திற்கு வருகிறோம் என்றால் வாழ்க்கையில ஒரு அங்கலம் உயர்கிறோம் என்று பொருள். அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற இடம். வெளிநாட்டிலலாம் வந்தாச்சாம், இப்போ நாம் காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம்ல, அது மாதிரி வெளிநாட்டில் காசு கொடுத்து காற்றை வாங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் ஃபோன் பூத்து பேசுகிறதுக்கு வச்சுருப்பான் பாருங்க, அது மாதிரி வெளிநாட்டில் 10 ரூபாயை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரூமில் போய் அப்படி நல்லா மூச்சு இழுத்துட்டு 10 நிமிஷம் கழித்து வெளியில் வந்துடணும். அப்படி நல்ல காற்றை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு நாமும் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தான் காசே கொடுக்காம நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு இங்கே வாங்கங்கிறோம். நல்ல நீரை பருகுங்கள், நல்ல சிந்தனையை பாருங்கள். உணவு என்பது வெறும் உணவல்ல, அது உணர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா அந்த உணவை படைக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு படையுங்கள். வீட்டில் சமைக்கிற பெரிய பொறுப்பு கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு சமையுங்கள். சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். அப்படி நம் மனதை பக்குவப்படுத்துகிற, நம் உள்ளத்தை செம்மைப்படுத்துகிற பெரிய பணியைத்தான் இந்த அருள்மணி வாசகர் செய்தார். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு அர்த்தத்தோடு படியுங்க. ஏன்னா அவரே சொல்கிறார் சிவபுராணம் கடைசியில் என்ன சொல்கிறாரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுராணத்திற்கு. அப்படின்னா அப்போவே நம்ம ஆட்கள் பல பேர் பொருள் புரியாமல் சொல்கிறவன் இருந்திருக்கான்னு மாணிக்க வாசகருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வெறும் வாயை மட்டும் முணுமுணுக்காதரா, அதோட பொருளை புரிந்து கொண்டு சொல், உனக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்ற காரணத்தினால் பெரியோர்களே, மாணிக்க வாசகருடைய வரலாறு, ஒவ்வொரு ஊரிலும் அவர் ஆற்றிய அந்த சித்துக்கள் வித்தைகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும், ஒரு பெரிய பனைமரத்தினுடைய வடிவத்தை ஒரு சின்ன பனித்துளிக்குள்ளே காட்டுவது போல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த புராணத்தை இன்னும் வாசியுங்கள். வாழ்க்கைக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளுங்கள். முடிந்த வரையில் அன்பை பகிர்ந்தளிப்போம், நல்லவற்றையே நினைப்போம், நல்ல செயல்களையே செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை அளித்த மகானவர்களுடைய திருவடி தாமரைக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த மக்கள், அதை சொல்ல வேண்டும் அல்லவா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்றார் வள்ளுவர். ஒருத்தர் பேசுறார்னா பேசுகிறவரை கேட்கிறவரை கட்டி போடுற மாதிரி பேசுறது தான் பேச்சு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஊரில் மாறி நடந்துருச்சு, இது பேசுகிறவரை கட்டி போட்டுட்டாங்க. ஏண்டான்னா இன்னமே எந்த ஊர்லேயும் போய் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி போட்டாங்களாம். அப்படி அல்ல, நல்ல வார்த்தைகளை சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களை பார்க்கிற பொழுது நிச்சயம் சைவமும் ஆன்மீகமும் தழைக்கும். நம்மை சுற்றி இருக்கிற ஏரிகள் எல்லாம் ஐயாவோடு வருகிற பொழுது நாங்கள் அதைத்தான் பேசிக்கொண்டு வந்தோம். வெறும் கட்டாந்தரையாக போய்விட்டது. மழை இல்லை, பஞ்சமாக இருக்கிறது. வருங்காலத்தில் உலகம் என்ன ஆகப்போகிறதோ
என்ற வேதனை உள்ளத்திலே இருக்கிறவர்களுக்கு இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற பொழுது அது பயிருக்கு வார்க்கக்கூடிய வான்மழை பன்னீராகவே மாற வேண்டும் என்று சொல்லி நல்ல விஷயங்களை செய்வோம், நாளும் வளர்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் ஓங்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். நம பார்வதீபதே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. நன்றி, வணக்கம்.